இன்றைய நேர்காணலில் ஸ்பேஸ் கிட் நிறுவனத்தினுடைய சிஇஓ டாக்டர் ஸ்ரீமதிகேசன். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க பிரசாந்த்? சூப்பரா இருக்கேன். இந்தியாவே பெருமைப்படக்கூடிய ஒரு தருணத்துல தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்ட்ரைட்டா குவெஸ்டினுக்கு போயிடலாம். சந்திராயன் த்ரீக்கு வந்து சூரிய வெளிச்சம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனாலதான் சூரிய வெளிச்சம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய 6-4 அப்படிங்கிற அந்த டயத்தை சூஸ் பண்ணியிருக்காங்க. சூரிய ஒளி இல்லாட்டினா நிலவுல தர இறங்குறதுக்கோ செயல்படுறதுக்கோ சந்திராயன் த்ரீயால முடியாதா? சந்திராயன் த்ரீயால முடியாதா அப்படிங்கிற க்வெஸ்சன் கிடையாது பிரசாத். இங்க என்ன அப்படின்னா, நம்ம சாஃப்ட் லேண்ட் பண்ணிடலாம், ஆனா சாஃப்ட் லேண்ட் பண்ண பகுதி வந்து அது சமமட்டமா இருக்கா தர அப்படிங்கிறது வந்து அந்த கேமராஸ் வந்து பார்க்கணும். அந்த கேமராஸ் பாக்குறதுக்கு பவர் நமக்கு தேவை. QL பேட்டரி பேக்கப் இந்த மாதிரிலாம் இருந்தா கூட நமக்கு வந்து சூரியனோட கதிர்வீச்சு அந்த சோலார் செல்ஸ் மேல படுறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, அது லேண்ட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தரையிறங்கிறதுக்கு. அதை தாண்டி அங்க இருக்கிற அந்த சமமட்டமான தரையா அப்படின்னு அந்த கேமராஸ் வந்து கிளாரிட்டியா பாக்குறதுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த சூரிய ஒளி. சோ அதுக்கும் அது தேவைப்படுது. புகைப்படம் எடுத்து நமக்கு அனுப்பணும், அதுக்கும் இது தேவைப்படுது. சோ அதனாலதான் வந்து நம்ம இங்கேருந்து லான்ச் பண்ற டேட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா தரையிறங்குற டேட்டை விட கவுண்ட் பண்ணி அந்த மேத் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து லான்ச்சே பண்ணோம். இப்போ லூனா 25 அப்படின்னு ரஷ்யாவோட விண்கலம், அது சூரிய ஒளி படக்கூடிய அந்த டேட் நிலவுல வந்து 14 days வந்து இருக்கும், வெளிச்சமாகட்டும் இரவாகட்டும். அப்போ நம்ம வந்து சூஸ் பண்றது வெளிச்சம் படக்கூடிய நாட்கள்ல சூஸ் பண்றோம் லேண்டர்ல இருந்து ரோவரை இறக்குறதுக்கு. ஆனா August 21 வந்து ரஷ்யா சூஸ் பண்ணும்போது அது பள்ளத்துல போய் சூஸ் பண்ணுது. அப்ப அவங்களுக்கு சூரிய வெளிச்சம் தேவைப்படலையா? இதெல்லாம் ரஷ்யா யோசிக்கலையா? அப்ப அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு டார்ச் லைட் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சாதாரண நபர்களுக்கு கூட அந்த கேள்வி இருக்கும். இல்ல இல்ல, ஆக்சுவலி வந்து அவங்களும் வந்து 23rd நோக்கிதான் அவங்களும் வந்து பயணிச்சாங்க. பட் அந்த அவங்க புகுத்தப்பட்ட சென்சர்ஸ் என்ன அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு இது இல்லைன்னா கூட எங்களால லேண்ட் பண்ண முடியுங்கிற ஒரு டெக்னாலஜிய ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க தைரியமா இறங்கினாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க பாத்தீங்கன்னா மொத்தமாவே அது கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அது இப்ப வந்து நம்ம பண்ணக்கூடிய டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷனே வித்தியாசமானது, உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா நேர்மட்டம் பாதையில போகாம சுற்றுவட்ட பாதையில நீள்வட்ட பாதையில நம்ம போறோம். என்னன்னா நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சந்திராயனை வந்து லான்ச் பண்ணணும், நம்ம தான் முதல் நாடா இருக்கணும் தென் துருவத்துல லான்ச் லேண்ட் பண்றதுக்கு. எல்லாம் பண்ணா கூட செலவு பாத்தீங்க அப்படின்னா 1/10 தான் இருக்கணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்மளோட சயின்டிஸ்ட் எல்லாம் இதுல வேலை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் உலகமே வியந்து நம்மளோட சந்திராயன் 3-ஐ பாக்குறது. ஓகே, இப்போ சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் 14 days அப்புறம் இல்லாம போயிடும் நிலவுல சந்திராயனுக்கு. அப்போ அந்த லேண்டர் என்னவாகும், பிரக்யான் அது என்னவாகும்? இப்ப லேண்டர் அண்ட் பிரக்யான் வந்து அங்கேயேதான் இருக்கும். இப்ப லேண்டர் வந்து பிரக்யானை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அதுக்கான செயல்பாடுகள் எல்லாம் செயல்பட்டு அது வந்து அதுக்கு தேவையான ஃபியூவல் எவ்வளவு தூரம் அந்த அந்த 3 days அப்படின்னு சொல்றது வந்து பூமியில வந்து 14 days. சோ நம்மளோட வேலை என்னன்னா அந்த ஒரு நாள் செய்யக்கூடிய அந்த விஷயம் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து செயல்பட்டதுக்கு அப்புறம் சாஃப்ட் லேண்டிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சாஃப்ட் லேண்டிங் செய்த பிறகு அங்க இருக்கிற அந்த லூனார் சர்ஃபேஸோட பிக்சர்ஸ் இதெல்லாம் நமக்கு அனுப்பிச்ச பிறகு அந்த தேர்மல் அங்க இருக்கிற அந்த வெப்பநிலை இதை பத்தியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம், அதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அதையும் கண்டறிஞ்சு இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாளுக்குள்ளேயே நம்மளால பண்ண முடியுங்கிற தைரியத்துலதான் நம்ம வந்து அந்த ஒரே ஒரு நாளை சூஸ் பண்ணிருக்கோம். சோ பாக்கி நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா லேண்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூவல் இந்த வாட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. சோ அங்கேயே இருக்கும்
என்னன்னா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கலாம், பட் டேட்டாஸ் அனுப்புறது அது இதுக்கெல்லாம் நமக்கு வந்து பவர் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதுனால, நமக்கு இந்த சூரிய ஒளி இல்லாத காரணத்தினால டேட்டாஸ் அனுப்ப முடியுமாங்கிறது க்வெஸ்சன் மார்க். பட் இருக்கக்கூடிய ஃபியூவல் அண்ட் பேட்டரி பவரை வச்சு அனுப்பிச்சா அது நமக்கு போனஸ். ஓகே, இது எவ்வளவு நாள் அங்கேயே இருக்கும்? ஏன்னா நிலவுல வந்து ஏகப்பட்ட வேஸ்டேஜ் வந்து நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கோம். இப்போ இந்த விக்ரம் லேண்டரோட வெயிட் மட்டும் பாத்தீங்கன்னா 3850 கிலோ வெயிட். அது அப்படியே நிலவுல கிடக்குமா? அது டிஸ்போஸ் ஆகுமா? எத்தனை நாள் கழிச்சு டிஸ்போஸ் ஆகும்? ஆர்பிட்ரோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது 14 ஆண்டுகள் அப்படிங்கிறாங்க. விக்ரமோட ஆயுட்காலம் எவ்வளவு? ரோவரோட ஆயுட்காலம் எவ்வளவு? அது செயல்படாம போறதுக்கு உண்டான நாள் எவ்வளவு தூரம் அது ஆக்டிவேஷன்ல இருக்கும்? அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆக்டிவேஷனா இருக்கு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது ஆக்டிவேட் வந்து ஒரு நாளைக்காக தான் நம்ம வந்து அனுப்பவே செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே நமக்கு போனஸ் தான். அது வந்ததுன்னா போனஸ், வராத பட்சத்துல வந்து அது அங்கேயே வந்து டெப்ரி ஆயிடும். டெப்ரி ஆயிட்டு அது அப்படியே வந்து அது மக்கி போகணும். அந்த அந்த ஒரு சர்ஃபேஸ்ல வந்து அது மக்கி போகணும். அது அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும், கொஞ்சம் வருடங்களே ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். இதனாலதான் நிறைய சயின்டிஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வந்து நிறைய நீங்க சொன்ன மாதிரி நிறைய குப்பையை கொண்டு போய் நம்ம கொட்டிட்டு இருக்கோம் நிலவுல. அடுத்த ஹேபிடேஷன் நம்ம வந்து நிலவுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்பவே நம்ம வந்து இவ்வளவு குப்பையை கொண்டு போய் கொட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபியூவல் எல்லாம் போக கிட்டத்தட்ட 1900 எவ்வளோ கிலோஸ் மட்டும்தான் அங்க இருக்க போகிறது, பாதிக்கு பாதி. ஏன்னா நம்ம வந்து ஃபியூவல் எல்லாம் நம்ம அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இவாபரேட் ஆயிடும், யூஸ் ஆயிடும் நமக்கு. ஸோ யூஸ் ஆனதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிற அந்த ஷெல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பேட்டரி காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான், சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் மட்டும்தான் அங்க வந்து டீகம்போஸ் ஆகணும். இந்த 14 டேஸ் அப்படிங்கிறது கால்குலேஷனா சொல்றாங்க செயல்படும் அப்படின்னு, ஆனா நீங்க சொல்றீங்க ஒரு நாள் தான் ஆக்டிவேஷன் அப்படின்னு. ஒரு வேலையை செய்யுமா இல்ல இங்க இஸ்ரோல இருந்து ஆபரேட் பண்ணி நீங்க இன்னும் ஒரு மைல் தூரம் போங்க, 1 கிலோமீட்டர் தூரம் போங்க அப்படின்னு சொல்லும் போது ரிமோட் மூலமா விக்ரம் லேண்டருக்கும் அந்த ரோவருக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் இருக்குமா? யாருக்கிட்ட ரிமோட் இருக்கும்? இல்ல, இது நீங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு தான். இது வந்து ஆட்டோ பைலட் மோட்ல தான் வந்து இந்த பிரக்யான் வந்து செயல்பட போறது. கிட்டத்தட்ட எக்ஸாக்டா எனக்கு தெரியல, பட் 500 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து மூவ்மெண்ட் பண்ண போறது. இதை வந்து அது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஆய்வு பண்ணி டேட்டாஸ் நமக்கு வந்து அனுப்ப போறது. பிரக்யானும் லேண்டரும் வந்து செல்ஃபிஸ் எடுத்துக்க போறது, அதோட பிக்சர்ஸ் நமக்கு அனுப்ப போறது. அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரக்யான் வந்து லேண்டரோட கம்யூனிகேட் பண்ணும். லேண்டர் வந்து நீங்க ஏற்கனவே இருந்த ஆர்பிட்டர் சந்திரயான்2 ஆர்பிட்டரோட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு இஸ்ட்ராக்கு வரும். ரிடண்டன்சியா பேக்கப் பிளானா என்ன யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட டீப்டெக் ரெடார்ஸ் எல்லாம் இருக்கு அமெரிக்கால யூரோப்ல எல்லாம், அவங்க கிட்ட எல்லாம் பேசி வச்சிருக்காங்க இஸ்ரோ. ஸோ அவங்க வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூனிகேஷன் வந்து இந்த மாதிரி டைரக்டா வரலன்னா பிரக்யான் வந்து லேண்டருக்கு கொடுத்து, லேண்டர் இந்த ரெடார்ஸ்க்கு கொடுத்து, ரெடார்ஸ் மூலமா இங்க வரும். ஸோ இப்படி இப்போ லேண்டர்ல இருந்து நம்ம பிரக்யான் வந்து வெளியில போயிடுது, ரோவர் வந்து போயிடுது, அது போனதுக்கு பிறகு விக்ரம் லேண்டரோட ஒர்க் என்னவா இருக்கும்? இப்ப விக்ரம் லேண்டர்லயும் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் புகுத்தப்பட்டிருக்கு, ரெண்டு எக்யூப்மெண்ட்ஸ் புகுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த வேலையை வந்து லேண்டர் செய்ய போறது. விக்ரம்க்கும் வேலை இருக்கு, பிரக்யானுக்கும் வேலை இருக்கு. பட் அங்க என்னன்னா தண்ணி இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. ஸோ அந்த தண்ணி இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த அது எந்த இடத்துல இருந்து அது லேசர் மூலமா வந்து ஃபர்ஸ்ட் அந்த சர்ஃபேஸ ஆய்வு பண்ண போறாங்க. தெர்மல் ரேஸ் படுறது எவ்வளவு தூரம், அந்த வெப்பநிலை பாக்குறதுக்கு அவங்க வந்து அனுப்புறாங்க, லேசர் மூலமா கண்டுபிடிக்க போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மூன் சர்ஃபேஸ்ல வந்து மினரல்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மினரல்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, ஹீலியம் நிறைய இருக்கு, இது என்ன இருக்கு அப்படிங்கிற இந்த மாதிரியான ஆய்வுகள் எல்லாமே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அவங்க வந்து கண்டறிய போறாங்க. டேட்டாஸ் நமக்கு இஸ்ட்ராக்குக்கு வர போறது. அண்ட் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நிலவு அதிர்வு,
நில அதிர்வு கேள்விப்பட்டிருக்கோம். நிலவு அதிர்வு, நிலவு அதிர்வு வந்து நிறைய நடக்கும். ஏன்னா பிகாஸ் அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பூமிக்கு நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாலு லேயர் இருக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், அயனோஸ்பியர் எல்லாம் இருக்கு. ஸோ ஒரு கதிர்வீச்செல்லாம் நமக்கு வரணும், இல்ல ஒரு மீட்டரைட் நமக்கு வரணும் அப்படின்னா வரத்துக்கு முன்னாடியே, பூமியை தாக்கிறதுக்கு முன்னாடியே எரிஞ்சு போயிடுது. பட் நிலவுக்கு அட்மாஸ்பியரே கிடையாது. ஸோ அட்மாஸ்பியரே இல்லாத காரணத்தினால என்ன ஆகுது, டைரக்டா மீட்டியரைட் எல்லாம் வந்து ஹிட் ஆகுது. அதனாலதான் அந்த இடத்துல குண்டு குழி அதெல்லாம் நிறைய இருக்கு நிலவுல. அது அதனாலதான் வந்து உங்களுக்கு அதிர்வுகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த அதிர்வுகள்லாம் எப்படி எவ்வளவு தூரத்துக்கு தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சீஸ்மிக் ஆக்டிவிட்டியும் அனலைஸ் பண்ண போறாங்க. ப்ரொபல்ஷன் மாடலோட ஒர்க் என்னவா இருக்க போகுது? ஆர்பிட்டர் தான் இப்போ கனெக்ஷன் வந்து சந்திராயன் டூவோட ஆர்பிட்டரோட கனெக்ஷன் வந்து கிடைச்சிருச்சுங்கிறாங்க. அதன் மூலியமா தான் ஒரு செல்போன் மூலியமா நமக்கு தகவல் கிடைக்கிற மாதிரி. வெரி சிம்பிள் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா இது பேக்கப் பிளான். நமக்கு ப்ரொபல்ஷன் மாடியூல் வந்து பேக்கப் பிளான், நமக்கு கம்யூனிகேஷனுக்கான பேக்கப் பிளான். ஸோ நமக்கு வந்து லேண்டர் வந்து ப்ரொபல்ஷன் மாடியூலுக்கு பேசி இந்த மாதிரி பேசுறது, நம்ம எங்கேயாவது செல்போன்ல நான் உங்களுக்கு பேசி, நீங்க வந்து உங்க சேனல்ல ஒருத்தருக்கு பேசி, அப்புறம் அவங்க வந்து கெஸ்ட இன்வைட் பண்ணி அவங்க ஸ்கைப்ல வந்து இந்த மாதிரி பண்றோம் பாத்தீங்களா. இந்த மாதிரியான வேலை தான் வந்து இந்த ஆர்பிட்டரும் இந்த ப்ரொபல்ஷன் மாடியூலுக்கும். பிளஸ் நம்ம ப்ரொபல்ஷன் மாடியூல் வந்து நம்மள கொண்டு போய் அங்க விட்டுது பாத்தீங்களா, லேண்டரையும் பிரக்யானையும் சேஃபா கொண்டு போய் விட்டுச்சு பாத்தீங்களா. சோ அதோட வேலை அதுவும். அதுக்கப்புறம் அதோட வேலை என்ன? ப்ரொபல்ஷன். அதுக்கப்புறம் இந்த கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷனோட பேக்கப் நீள்வட்ட பாதையில அது சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, நீள்வட்ட பாதையில ப்ரொபல்ஷன் மாடல் எவ்வளவு காலத்துக்கு சுத்தும்? கிட்டத்தட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல அது என்னென்ன விஷயம், மற்ற கோள்களை ஆய்வு பண்ணுமா, அதோட கண்டிஷன் என்ன? இல்ல, மேலேந்து பூமியை வந்து பூமியை நோக்கி அது வந்து சில ஆய்வுகள் எல்லாம் பண்ணறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்திராயன் டூவோட அந்த ஆர்பிட்டர் வந்து நமக்கு கனெக்ஷன் கிடைக்காம இருந்தது அப்படின்னா ஆர்பிட்டர் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு இல்லாம போயிருக்குமே. அப்போ மாற்று வழி பிளான் பி அப்படின்னு இஸ்ரோ என்ன பிளான் பண்ணிருக்காங்க? அதுதான் இந்த பிளான் பி. இப்ப இந்த ப்ரொபல்ஷன் மாடியூல் வந்து இப்ப பிரக்யான் வந்து லேண்டர்கிட்ட பேசும், லேண்டர் இந்த ப்ரொபல்ஷன் மாடியூல்கிட்ட பேசும். ப்ரொபல்ஷன் மாடியூல் வந்து இந்த ரெடார்ஸ், டீப் டெக் ரெடார்ஸ், யூஎஸ், யூகே இந்த மாதிரியான இடத்துலலாம் பேசும். அங்கேருந்து நமக்கு வந்து பெங்களூர்ல இருக்கிற இஸ்ட்ராக்கு கம்யூனிகேஷன் வரும். ஓகே, இந்த ரோவர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விக்ரமோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் உங்ககிட்ட. இது ரெண்டுமே வந்து எவ்வளவு காலம் இயங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து அதுவா நிலவுல டிராவல் ஆயிரும் அப்படின்னு. ஒரு மேனுவல் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் தானா இயங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ பெங்களூர்ல இருந்து ஒரு சுவிட்ச் மூலியமா அதை இயக்குவாங்களா, இல்ல ஏஐ டெக்னாலஜி மூலியமா அதுவா இயங்கிட்டு இருக்கா? ஆக்சுவலி வந்து இந்த லாஸ்ட் 10 மீட்டர்ஸ்ல இருந்து இறங்கக்கூடிய விஷயத்த வந்து ஏஐ மூலமா தான் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. என்னவே ஏஐ மூலமா ப்ரோக்ராம் பண்ணிருந்தா கூட 6-4 வந்து அது தரையிறங்க போறது. அந்த 6-4 மணி அளவுல வந்து நம்ம ஆய்வாளர்கள் இங்க இஸ்ரோல உட்கார்ந்துகிட்டு அது நம்ம கணிச்ச இடம் வந்து கரெக்டான ஒரு இடமா, அந்த இடத்துல இறங்க முடியுமா, இந்த ஹசார்ட் டிடெக்ஷன் கேமரான்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஸோ இந்த லேண்டரோட கால்ல, ஸோ அந்த லேண்டரோட கால்ல ஹசார்ட் டிடெக்ஷன் சென்சர் வந்து நமக்கு வந்து இது அனுப்புவோம், அந்த கேமரா மூலமா நமக்கு பிக்சர்ஸ் அனுப்பி நமக்கு வந்து அந்த இடம் கரெக்டான இடமா நமக்கு வந்து சூஸ் பண்றதுக்கு அனுப்புறதுனால நம்ம ஐடென்டிஃபை பண்ண, நம்மனா நம்மளோட ஆய்வாளர்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அது ஓகே கோஹெட் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் மட்டும்தான் அது கொடுக்கணும். சப்போஸ் அது வந்து அந்த இடம் வந்து சரியான இடம் இல்ல, அங்க கிரேட்டர்ஸ் போல்டர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா இத வந்து 1 வாரம் தள்ளி போடுவாங்க. 27ஆம் தேதி தான் வந்து திருப்பி லேண்ட் ஆகும். ஏன்னா அன்னைக்குதான் திருப்பி வந்து சூரிய ஒளி திருப்பி வரும் நமக்கு. ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் இடத்துல முடியல அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனும் யோசிப்போம் அப்படின்னு சொல்றாங்களா, அது பாசிபிளா? செகண்ட் ஆப்ஷன் ஏஐ டெக்னாலஜி தான், அதுவே முடிவெடுக்கும். ஆட்டோ பைலட்ல ஏஐ வந்து முடிவெடுக்கும், இந்த இடம் சரியில்லை அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேடியஸ்க்குள்ள இது வந்து இந்த இடம் இல்லைன்னா ஸ்லைட் ஷிஃப்ட், ஹாரிசான்டல் ஷிஃப்ட் வந்து பண்ணி அவங்க வந்து வெர்டிக்கலா லேண்ட் பண்ண போறாங்க, சாஃப்ட் லேண்ட் பண்ண போறாங்க.
சாஃப்ட் லேண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணீங்க, ஆனா 10 மீட்டர் தூரத்துல இருந்து கீழே அப்படியே விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. கீழே விழுந்தா உடஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க, ஆனா அதுக்கேத்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கோங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ஹைட் வந்து சாஃப்டா இறங்குறதுக்கு பேர் தானே சாஃப்ட் லேண்டிங், இல்லாட்டி ஹார்ட் லேண்டிங் தானே. சரி, இப்ப நீங்க வந்து இங்க ராக்கெட் என்ஜின்ஸ் வந்து ஆன்லயே வைக்க முடியாது, 10 மீட்டர் அளவுல நம்ம ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் நிலவுல வந்து அந்த டஸ்ட் சாயில் சொல்றோம் இல்லையா, லூனார் சாயில் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு சாயில். அது நம்மளோட இந்த கோல்கேட் டால்கம் பவுடர்னு சொல்லலாம் பாத்தீங்களா, டால்கம் பவுடர், டூத்பேஸ்ட் பவுடர், அந்த மாதிரி சாஃப்டா இருக்கும். அது வந்து இந்த சோலார் பேனல்ஸ் மேல நிறைய செட்டில் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து கதிர்வீச்சு கிடைக்காம போயிடும். ஸோ நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமும் ஸ்பாயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் என்ன பண்றாங்க, ராக்கெட் என்ஜின்ஸை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ ஆஃப் பண்ணி தான் தர இறங்க போறாங்க 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேருந்து. ஸோ அந்த லேண்டருக்கு வந்து ஒரு குஷனிங் எஃபெக்ட் மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி அந்த ஸ்டர்டியா லெக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு பலமான லெக்ஸ் கொடுத்துருக்காங்க லேண்டருக்கு. ஸோ அது லேண்ட் பண்றப்ப கண்டிப்பா சாஃப்ட் லேண்ட் தான் ஆகும் அப்படின்னு நமக்கு இஸ்ரோ தலைவர் சொல்லியிருக்காரு. ஏஐ டெக்னாலஜி மூலியமா தான் எல்லாமே செய்யறாங்கன்னா, இஸ்ரோவில் இன்னைக்கு 200-500 மேற்பட்ட விஞ்ஞானிகள் அதே பொசிஷன்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த மிஷின் வச்சு ஒர்க் அவுட் பண்றாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? இல்ல இல்ல, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ வந்து மனிதன் வந்து ப்ரோக்ராம் பண்றது தானே ஏஐ, ஏஐ தானா இயங்காது இல்லையா. ஸோ அதனால வந்து இத்தனை பேருக்கும் அங்க வந்து வேலை இருக்கு, மேனுவலா பண்ற கால்குலேஷன்ஸ் அவ்வளோ இருக்கு. ஸோ இது எல்லாம் தாண்டி பாக்கி அந்த இறங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வந்து ஏஐ ஸ்பெசிஃபிக்கா வந்து யூஸ் பண்றாங்க. ஓகே, இவ்வளவு நேரம் உங்களுடைய பிஸியான ஷெட்யூலுக்கு மத்தியில மக்களுக்காக பிரசாத் சிக்னேச்சருக்காக ஒரு பாமரத்தனமா சில கேள்விகள் கேட்டிருந்தோம். இல்ல, ரொம்ப முக்கியமானது, ஏன்னா எல்லாருமே சயின்டிஸ்ட் கிடையாது, எல்லாருக்குமே வந்து புரிதல் அப்படிங்கிறது எளிமையான வார்த்தைகள்ல இருந்தா மட்டும்தான் புரியும், இல்லனா வந்து ரொம்ப கடினம். இது ஸ்பேஸ் டெக்னாலஜி இஸ் ராக்கெட் சயின்ஸ் இஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால ரொம்ப அழகான கேள்விகள் கேட்டீங்க, ரொம்ப நன்றி.